Hello viewers, welcome back to Aathiras Kitchen. இன்னைக்கு நம்ம காஃபிக்கு குக்கர்ல எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் எலக்ட்ரிக் பீட்டர், அவன், எக் எதுவுமே யூஸ் பண்ணாம தான் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஹாஃப் கப் அளவுக்கு நான் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக முட்டை கூட ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட ஹாஃப் கப் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஹாஃப் கப் அளவுக்கு பட்டரை வந்து உருக்கியும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் கப் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வன்னிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம மாவு பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெய்னர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் மாவெல்லாம் ஆட் பண்ணி சலிச்சுக்க போகிறேன். ஏன்னா மாவு டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா வந்து கேக் வந்து அந்தளவுக்கு சூப்பராக வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெய்னரில் ஆட் பண்ணி சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிக்கும். நான் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் கூட 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு எல்லாமே நல்லா சலிச்சு எடுத்தாச்சுங்க. இதை வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எல்லாமே நல்லா தரோவாக மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாக்லேட் சிரப் ஆட் பண்ணணும். சாக்லேட் சிரப் இருந்தால் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி டெய்ரி மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் ரவுண்ட் ஷேப்பில் கேக் டின் எடுத்துக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. மேலே பட்டர் ஷீட் வச்சுக்கலாங்க. பட்டர் ஷீட் இல்லாட்டி நீங்கள் லைட்டாக மாவு தூவி விட்டு டஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. இதுக்கு முன்னாடி நான் பண்ணின கேக் வீடியோஸில் எப்படி டஸ்ட் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன். அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்போ பட்டர் ஷீட் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஷீட் மேலேயும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் பேக் ஆகி வரும்போது ஒட்டாமல் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு கேக் பேட்டரை நான் பாதி அளவுக்கு மட்டும் கேக் டின்ல ஊற்றிக்க போகிறேங்க. இந்த டைம் வந்து நான் கேக்கை 2 சீக்வன்ஸாக பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரே கேக்காக கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த டைம் நான் 2 கேக்காக பேக் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து நான் குக்கரில் ஸ்டாண்ட் போட்டு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து அந்த கேக் டின்னை ப்ளேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க. குக்கர் மூடியில் வந்து நம்ம கேஸ்கட்டு விசில் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 25 மினிட்ஸ் பக்கம் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேக் ஆகிற டைமில் நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சில்லாக இருக்குது. இப்போ இது கூட நான் ஐசிங் சுகர் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அந்த விப்பிங் க்ரீம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஸோ 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஐசிங் சுகர் வந்து நம்ம வீட்லேயே எவ்வளவு சுலபமாக ரெடி பண்ணலாங்கிற வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நான் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேங்க, காஃபி ஃப்ளேவருக்காக. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வன்னிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது சாக்கோ சிரப் நம்ம ஆட் பண்ணணும். சாக்கோ சிரப் இல்லாட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்ரி மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிரப் இருந்துச்சுனாலும் நீங்கள் 4 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் நான் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி தான் வந்து விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வித்தின் 10 minutes ஈஸியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 minutes பக்கம் ஆகும். நான் வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு எப்படி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறேங்கிற வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 1 week வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. நெக்ஸ்ட்டு நம்ம காஃபி சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 teaspoon அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 teaspoon அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு 2 teaspoon அளவுக்கு ஹாட் வாட்டரை இது கூட ஊற்றிக்கலாங்க. இதை வந்து நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 25 minutes அப்புறம் நம்மளோட கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சுங்க. நான் வந்து 2 sequence கேக்கை பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 2 layers கேக் இருக்குது. இப்போ நான் விப்பிங் க்ரீமை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேங்க. இதை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் ஃபுல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 layer கேக்கை நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த கேக் மேலே வந்து அந்த காஃபி சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் பேக்கில் இருக்கிற விப்பிங் க்ரீம் வந்து இதில் 1 layer அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கேக்கோட 2nd layer மேலே பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இது மேலேயும் விப்பிங் க்ரீம் வந்து 1 layer போட்டுடலாம். இப்போ விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் கேக் கோம் யூஸ் பண்ணி சைட் ஃபுல்லாக கோம் பண்ணிக்க போகிறேன். அந்த கேக் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய பெரிய பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அவனோட குட்டி கை தான். இப்போ வந்து ஃபுல்லாக கோம் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த கேக்கை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இது மேலே சாக்கோ சிப்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறேங்க. இப்போ நம்மளோட காஃபி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலோ இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் ஏதாவது பார்ட்டிஸ்னால் நீங்களே கேக்கு சுலபமாக வீட்லேயே ரெடி பண்ணலாங்க. அது உங்கள் கையாலேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.